കിളിയേ പതിനായിരങ്ങളിൽ സിറന്ത എന്നിസരേ ഷാരോണിൻ ரோஜாவே വള്ളത്താക്കിനിയേ പതിനായിരങ്ങളിൽ സിറന്ത എന്നിസരേ അന്തലഗ ആരാധിക്ക അന്തലഗ പോറ്റിടുവ എൻ ഉള്ളത്തെ കവന്തവരേ ഉമ്മ എന്നാൽ ഉയർത്തിടുവ ரோஜாவே பள்ளத்தாக்கினிலே பதினாயிரங்களில் சிறந்த என்னேசரே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கினிலே பதினாயிரங்களில் சிறந்த என்னேசரே சாயலினாலனை வனதே உம்முயிராய் எனக்கு தந்தவரே உம் சாயலினால் என்னை வணங்கி உம்முயிரை எனக்கு தந்தவரே உம்மன்பினால் என்னை காந்தவரே அந்த அழக போற்றிடுவேன் என் உள்ளத்தை கவர்ந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன் அந்த அழக ஆராதிப்பேன் அந்த அழக போற்றிடுவேன் என் உள்ளத்தை கவர்ந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கினிலே பதினாயிரங்களில் சிறந்த சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கினிலே பதினாயிரங்களில் சிறந்த என்னேசரே பகலெல்லாம் உம்மை பாடுகிறேன் இரவெல்லாம் உமக்காய் காத்திருக்கிறேன் பகலெல்லாம் உம்மை பாடுகிறேன் இரவெல்லாம் உமக்காய் காத்திருக்கிறேன் தாயை போல என்னை சுமக்கின்றேன் தகப்பனை என்னை சுமக்கின்றீர் உம்மன்பு போதுமே ஏசையா உம்மன்பு போதுமே உம்மன்பு போதுமே ஏசையா உம்மன்பு போதுமே அந்த போற்றிடுவேன் என் உள்ளத்தை கவர்ந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன் அந்த அழக ஆராதிப்பேன் அந்த அழக போற்றிடுவேன் என் உள்ளத்தை கவர்ந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கினிலே பதினாயிரங்களில் சிறந்த என்னேசரே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கினிலே பதினாயிரங்களில் சிறந்த என்னை சரி அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவுந்தவரே உண்மை என்னால் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவுந்தவரே உண்மை என்னால் உயர்த்திடுவேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கடந்த வாரத்திலே நாம் 34ஆம் சங்கீதத்தின் முதல் பகுதி தாவீதினுடைய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சி, கர்த்தரால் ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும், எப்படி பெற முடியும்னு சில காரியங்களை பார்த்தோம். இப்போ 2ஆம் பகுதி 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை இந்த 2ஆம் பகுதியினுடைய காரியம் முழுசும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் டீச் யூ. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதிக்கிறேன். நான் போதிக்கிற வழியில் நீ கேட்டு கவனமாக நடந்தினா நான் உன்னையே எப்படி ஆசீர்வதிப்பேன். இதை தான் இங்கே பார்க்குறோம். அதில் முதல் காரியம் 11ஆம் வசனம், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். முதல்ல ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு, நான் இங்கே ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதல்ல எனக்கு செவி கொடுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னன்னு போதிக்கிறேன். முதல் கர்த்தருக்கு பயப்படுற நம்ம சாதாரண நம்ம ஆஃபீஸில் வேலை செய்யும்போது நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு பயப்படுறோம், ஸ்கூல்ஸ் காலேஜஸில் பயப்படுறோம், இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்த்துருவாங்கன்னு. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முதல் பயம் என்னென்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா கடைசி அதிகாரத்தில் ஒரு 8 குறிப்பு இருக்கும், யார் நரகத்துக்கு போவான்ட்டு. அதில் ஒன்று பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு பயப்படாமல் மற்ற காரியங்களுக்கு பயப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தேவனை தான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் தான் என் ஆண்டவர், அவர் தான் என் தெய்வம்னு மற்றவங்க முன்பதாக அறிக்கையிட பயப்படுறாங்கல்ல, அந்த பயத்தை பற்றி தான் அங்கே பேசியிருக்கு. இப்போ முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க எனக்கு செவி கொடுங்க, நான் உங்களுக்கு போதிப்பேன். அதில் முக்கியமாக அவர் சொல்கிற காரியம் என்னென்னா 13ஆம் வசனம், நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் காத்துக்கொள். நாவுங்க, இந்த நாவுனால தான் நிறைய பேர் கேட்டு போகிறாங்க. பைபிள் சொல்லுது, பொய் பேசுகிற வாய் அடைக்கப்பா, அவனுடைய வாயின் பலனினாலே அவன் வயறு நிரம்பும். இப்போ நாவை காத்துக்கொள்ளணுமா, கபட்டு வசனிப்புக்கும் பொல்லாப்புக்கும், மற்றவர்களை குறித்து தூஷணமாக பேசுவது, தீமையான காரியங்களை பேசுவது, தீமையான காரியங்களை யோசித்து உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது. ஒரு முதிர்ந்த விசுவாசியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மெச்சூர்ட் கிறிஸ்டியன் உடைய சைன், ஒரு மெச்சூர்ட் பிலீவனுடைய சைன், ஒரு முதிர்ந்த விசுவாசனுடைய அடையாளம் அவங்க கிறிஸ்தவங்கன்றதுக்கு என்ன தெரியுமா? ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட், ஒயிட் சாரி, அது இல்லை. நாவு அடக்கம், கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டங். யாக்கோபின் புஸ்தகம் முழுசும் அதிகமாக எழுதியிருக்கிறார் நாவை குறித்து. இந்த நாவை குறித்து சொல்கிறாங்க, அ குட் ஃப்ரெண்டும் நம்ம நாக்கு தானா, அ பேட் வேர்ஸ்ட் எனிமியும் நம்ம நாக்கு தானா. நல்ல நண்பனும் நமக்கு எதுனா நம்ம நாக்கு தான், மோசமான எதிரியும் நம்ம நாக்கு தான். அதான் இந்த 34ஆம் வசனம் சொல்லுது, ஆசீர்வாதத்தின் ரகசியம் ஐ வில் டீச் யூன்னு ஆண்டவர் சொல்லிட்டு முதல் சொல்கிற காரியம் எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்லிட்டு, நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனத்துக்கும் காத்துக்கொள்ளுங்கள். இதை செய்தாலே போதும். தாவீது ஒரு இடத்துல சொல்கிறார், நான் சில இடங்களில் நல்லது கூட பேசாமல் அமைதியாக இருப்பேன், நலமானது அப்படின்றது இருந்தாலும் நான் பேச மாட்டேன், ஏன்னா அந்த இடத்துல அது அவங்க எடுபடாது, ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் அமைதியாக இருந்துருவோம். அடுத்து அவர் சொல்கிறாரு 14-15 வசனங்கள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். எதை விட்டு விலகணுமா? தீமையை விட்டு விலகு. தீமைன்னு தெரிஞ்சிச்சுன்னா விலகிடணும். 1ஆம் சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே வழியிலே நடவாமலும் நிற்காமலும் உட்காராமலும் தீமன் தெரிஞ்சிச்சுன்னா விலகிடுங்க. தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதா? அப்போ அந்த தீமையை விட்டு விலகும் போது அந்த வசனம் சொல்லுது, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். He hears. எப்போ ஆண்டவர் செவி கொடுக்குறாரா? ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகி நன்மையை தேடி போகும்போது தான் கர்த்தர் செவி கொடுக்குறார். இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை, தாவீதுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை ரகசியத்தை. அப்படி செஞ்சால் ஒரு 3 ஆசீர்வாதம் வரும்ன்றார். என்ன ஆசீர்வாதம்? 19ஆம் வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, இந்த வார்த்தையை பாருங்களேன், He will come and stand with you. தீமையை விட்டு விலகுனீங்கன்னா, பொல்லாப்புக்கு உங்கள் நாவுகளை காத்துக்கொண்டீங்கன்னா, உங்கள் பிரச்சனையில் உங்கள் கூட வந்து ஆண்டவர் நிற்பாருங்க. தானியேலுடைய 3 நண்பர்கள் அக்கினியில் நிற்கும்போது 4ஆவதாக அவர் வந்து நின்னார். த ஃபோர்த் மேன். அக்கினி அவங்களுடைய மனம் கூட அவங்க ட்ரெஸ்ஸில் வரலங்க. த ஸ்மெல் ஆஃப் த ஃபயர் அவங்க முடிய கூட பொசுங்க முடியலைங்க. God will stand for you. நீங்கள் தீமையை விட்டு விலகி உங்கள் நாவை காத்து கொண்டீங்கன்னா, எவ்வளோ துன்பம் வந்தாலும் ஆண்டவர் அங்கே வந்து நின்றார்னா துன்பங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காண போயிடுங்க. இதை தான் தாவீது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறார். அடுத்த ஆசீர்வாதமாக அவர் என்ன சொல்கிறாரு? நம்ம கர்த்தர் நமக்கு போதிக்கும் போது நம்ம செவிசாய்த்து கேட்டு நடந்தோன்னா, 18ஆம் வசனம் ரொம்ப அழகான வசனம், நொறுங்குண்ட இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியை ரட்சிக்கிறார். உடைந்து போய் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? உடைஞ்சிட்டாங்கங்க அவங்க. ஆண்டவர் அவங்கள மறந்துட்டார், ஆண்டவர் அவங்கள கைவிட்டுட்டார். உடஞ்சி போனால் இப்படிலாம் பேசுவாங்க சுற்றி இருக்கவங்களாம். நான் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? உடைந்து நறுங்குண்ட இருதயம் ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிற, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ உடஞ்சி போயிருக்கிறியா, பிரச்சனைகள் நாலா பக்கமாக உங்களை உடச்சிக்கிட்டு இருக்கிறா, நீங்கள் இன்னும் ஆண்டவரை நம்பி அவருக்கு செவி சாய்ச்சிட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் வந்து உங்கள் கூட நின்று அவர் உங்களை விட்டு வைப்பார். அவர் நின்னாலே போதுங்க, எல்லாம் பறந்து பஞ்சாக பறந்து போயிடும். எதிர விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் கர்த்தரை செவி கொடுக்கும் போது 17ஆம் வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுக்கிறார். எப்போங்க நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்து தீமையை விட்டு விலகி உங்கள் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை எல்லா உபத்திரமங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். 20ஆம் வசனம், எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார், ஒன்றும் முறிந்து போவதில்லை. எலும்பில் தான் மஜ்ஜை இருக்குது, மஜ்ஜையில் தான் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் சொல்கிறாரு, அவர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டு கொள்கிறார், அவரை நம்புகிறவர்கள் ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. பிசாசு பேர் என்ன தெரியுமா? சகோதரர்கள் மேலே குற்றம் சுமத்துகிறவன். யோபுவை ஆண்டவரிடத்தில் போய் குற்றம் சுமத்துக்கிறான். ஆண்டவரே, யோபு உங்கள் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் கமர்ஷியல் ஃபெய்த், வியாபார ரீதியான ஒரு விசுவாசம், கமிட்டடு ஃபெய்த்து கிடையாது, உண்மையான விசுவாசம் கிடையாது. அவனுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறீங்க, அதனால் அவர் உங்களை நம்புகிறாரு, தேடுறாரு. எடுத்து பாருங்க, அவர் உங்களை தூஷிப்பார். ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய யோபு குறித்து எனக்கு தெரியும், எல்லாத்தையும் எடுத்தாலும் யோபு தன் வாயினாலே ஆண்டவரை குறை கூறவில்லை, பாவம் செய்யவில்லை. இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்தினுடைய ரகசியமே என்னென்னா, உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்க, தீமையை விட்டு விலங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 34ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த ஆசீர்வாதமாக இருக்க என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு போதிக்கும் போது அதை கற்றுக்கொண்டு செவிசாய்த்தான் நம்மளை எப்படிலாம் ஆசீர்வதிப்பார், உங்களை மீட்டுக்கொள்வார், உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். 34ஆம் சங்கீதத்தில் தாவீதினுடைய வாழ்க்கையின் சாட்சி எங்கள் வாழ்க்கையின் சாட்சியாய் மாறட்டும் ஆண்டவரே. இதன்படி நாங்கள் நடக்க, செவிசாய்க்க, கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.